வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சியில் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பெண் வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் இருக்குது, ஈட் ஃபார் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நிறையா சாப்பிட்ணும், ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பிட்ணும், இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து ரொம்ப பரவலாக எல்லோரும் சொல்லுவாங்க. ஈவன் இப்போ உங்கள் வீட்டில் போனீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்கன்னா அவங்க மதர் இல்லை மாமியார் எல்லாருமே வந்து நீ நல்லா சாப்பிட்ணும், இந்த டைமில் நீ நிறையா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப தப்பான கான்செப்ட். ஆக்சுவலாக ஈட் ஃபார் டூ கிடையாது, ஈட் ட்வைஸ் அஸ் ஹெல்தி அப்படின்னு நம்ம இதை மாற்றிக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப பேலன்ஸ்டாக சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதில் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கணும், மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கணும். ஸோ ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிறத தான் நம்ம வந்துட்டு ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கார்போஹைட்ரேட் அரௌண்ட் 60-70% இருக்கணும், ப்ரோட்டீன் அரௌண்ட் 25-30% இருக்கணும், அது மாதிரி ஃபேட் அரௌண்ட் 10-15% இருக்கணும். ஸோ எவ்வளோ கேலரிஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களோட ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் நீங்கள் பெருசாக எக்ஸ்ட்ராவாக எதுவும் எடுக்க வேண்டியதே அவசியம் கிடையாது. ஸோ ஏற்கனவே என்ன ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தீங்களோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர்லையும் தேர்ட் ட்ரைமஸ்டர்லையும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தேவைப்படுது. ஸோ யூஸ்வலாக செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 340 கேலரிஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியிருக்கும். இந்த கேலரிஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி நம்ம பேசினோம். பட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப அவசியமாக உங்களோட ஃபுட்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு சிங்கிள்டன் ப்ரெக்னென்சியாக இருந்தால், அதாவது ஒரே ஒரு கரு மட்டும் கர்ப்பத்தில் இருக்கிற போது, அவங்க செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு 340 கேலரிஸும் தேர்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு 450 கேலரிஸ் அளவுக்கும் அதிகமாக ஃபுட் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் வந்து அவங்களுக்கு ட்வின்ஸ் இல்லைனா ட்ரிப்ளட்ஸ் இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தை இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க 600-900 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டி வரும். ஸோ என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் முக்கியமாக அவங்க எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து ஃபோலிக் ஆசிட். ஸோ ஃபோலிக் ஆசிட் உங்களோட டாக்டர் நீங்கள் போனோடனே ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஈவன் பிஃபோர் கன்செப்ஷன் வந்து ப்ரீ கன்செப்ஷனலாகவே நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்க சொல்லி சொல்கிறோம். ஸோ எவ்வளோ ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஸோ எதுக்காக இந்த ஃபோலிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எதுக்காக நம்ம இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபோலிக் ஆசிட் வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, நியூரல் டியூப் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸோ அந்த நியூரல் டியூபோட டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோலிக் ஆசிட் 400 மைக்ரோகிராம் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் 1 மந்த் பிஃபோர் பிளானிங் யுவர் ப்ரெக்னென்சியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்த ரொம்ப முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன். ஸோ அயன் வந்து நான் டே டு டே ஃபுட்லேயே நமக்கு இருக்கும் அயன். ஸோ எதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அயன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு வந்துட்டு அரவுண்ட் 18 mg ஆஃப் அயன் ஒரு நாளைக்கு தேவைப்படுது. பட் ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு நாளைக்கு 27 mg ஆஃப் அயன் தேவைப்படுது. ஸோ எதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா அயன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் நியூ ரெட் பிளட் செல்ஸ். ஸோ நம்ம உடம்புல வந்து ப்ரெக்னென்சியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே அளவுக்கு வந்து ரெட் செல்ஸோட, அதாவது பிளட்டில் வந்து ரெண்டு காம்பனன்ட் இருக்குது, பிளாஸ்மான்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது, ரெட் செல்ஸ்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. ஸோ பிளாஸ்மா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெட் செல்லோட வால்யூமும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம ஃபிசியலாஜிக்கல் ஹீமோடைல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்கில் நார்மல் ஹீமோக்ளோபினோட ஸ்டார்ட் பண்ணால் கூட அரவுண்ட் த 3rd or 4th month ஆஃப் ப்ரெக்னென்சி இல்லை 5th month ஆஃப் ப்ரெக்னென்சியில் அனீமிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பேபிக்கு அதிகமான ரெட் பிளட் செல்ஸ் வேணும், பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வேணும் அப்படின்றதுனால நீங்கள் அயன் டேப்லெட்ஸ் உங்களோட டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்த முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ கால்சியம் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும், அரவுண்ட் 1300 mg ஆஃப் கால்சியம் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 1300 mg ஆஃப் கால்சியம் வந்து பேபியோட போன்ஸ் அண்ட் டீத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ட் விட்டமின் டி. இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா இந்தியன் லேடிஸில் நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ விட்டமின் டி வந்து ப்ரெக்னென்சியில் மட்டும் முக்கியம் கிடையாது, ஈவன் வந்து ஃபர்டிலிட்டிக்கு கூட விட்டமின் டி தேவைப்படுது. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் வந்துட்டு குழந்தையின்மை கூட வரலாம் அப்படின்றது இப்போ ரீசெண்டான ரிசர்ச்சில் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ விட்டமின் டி நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 600 international யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் டி ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து நமக்கு அபண்டண்டாக சன்லைட்டில் கிடைக்கிது, அது இல்லாமல் வந்துட்டு எக் யோக், ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் வந்துட்டு விட்டமின் டி நிறையாவே இருக்குது. விட்டமின் டி வந்து பேபியோட போன் அண்ட் டீத் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின் டெவலப்மெண்ட்டுக்கும் விஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் கூட ரொம்ப ரொம்ப அவசியமானது.
அடுத்த முக்கியமான மைக்ரோ நியூட்ரன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ல இருக்கும், ஃப்ளாக் சீட்ஸில் இருக்கும், ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் இருக்கும், அண்ட் ஆல்சோ காலிஃப்ளவர், கீரை வகைகள், வால்நட்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அபண்டண்ட்டாக இருக்குது. இதோடு பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுபோல் வந்து விட்டமின் பி விட்டமின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். B1, B6, B9, B12 இந்த எல்லா விட்டமின்ஸுமே வந்து எனர்ஜி கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் பிளசன்டல் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த பி விட்டமின்ஸ் வந்து பனானாவில் இருக்குது, அண்ட் ஆல்சோ பீன்ஸ் அண்ட் ஆல்சோ நான்வெஜ் ஐட்டமில் நிறையவே இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடுத்தது வந்து விட்டமின் சி. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 85 mg of விட்டமின் சி உங்களுக்கு இருக்கணும். விட்டமின் சி வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா அதிகப்படுத்துது, அண்ட் ஆல்சோ போன் டெவலப்மெண்ட்டுக்கும் விட்டமின் சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் வூண்ட் ஹீலிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது, தக்காளியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப நெக்லெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி குடிக்கிறது. அட்லீஸ்ட் 8 to 10 glasses ஆஃப் வாட்டர் ஒரு நாளைக்கு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஓவரால் ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே அவசியமானது, அண்ட் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியமானது. அடுத்த முக்கியமான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து கோலின். இது வந்து அட்லீஸ்ட் 450 mg எடுக்கணும். இது நான்வெஜ் ஐட்டம், சிக்கன், எக்ஸ், வேர்க்கடலை இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நான் ப்ரெக்னென்சியில் நீங்கள் என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் முக்கியமாக எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இதில் வந்து பல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸாகவே டாக்டர் கொடுத்துருவாங்க, லைக் அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டி இதெல்லாம். இது இல்லாமல் நீங்களோட உங்கள் ஃபுட்டில் வந்து நான் சொன்ன ஐட்டம்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ கேலரிஸ் கரெக்டாக பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா கேலரிஸ் சாப்பிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து வெயிட் போட்டுற வேணாம், பிகாஸ் அதனால் வர ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் அகெய்ன் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.